வணக்கம் நண்பா. அதாவது குடி குடியை கெடுக்கும், குடி நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு சென்சார் போட மாட்டாங்க நம்ம ஊர்ல. ஆனா அதை பத்தி எதுவுமே கொலப்படாத நாலு டீச்சர்ஸுங்க ஜம்முடு சடக்கடிச்சுட்டு ஜாலியா ஸ்கூலுக்கு போய் பசங்களுக்கு பாடம் எடுத்துறாங்க. பார்ட் டைம்ல குடிச்சிருப்பாங்க, குடிச்சது தப்பு இல்ல. ஆனா அதுவே ஃபுல் டைம் ஆக்கி மொளை குடிக்காரனா மாறுற அந்த டீச்சர்ஸோட நிலைமை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கேவலமா போயிட்டு இருக்கா அவங்க வாழ்க்கை. முடிவில் அவங்க குடி பழக்கத்தை விட்டுட்டு சமுதாயத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க வாழ்க்கையை சந்தோஷமா அமைச்சாங்களா அப்படிங்கறது அனதர் ரவுண்ட் அப்படிங்கிற இந்த படத்தோட மீதி கதை. ஆக்சுவலா இந்த படத்துக்கு டானிஷ் மொழியில வச்ச பேரு ட்ரங்க், ஆனா இங்கிலீஷ்ல அனதர் ரவுண்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்துல நடிச்ச அந்த நாலு குடிகார டீச்சர் கேரக்டரை பத்தி சொல்லி ஆகணும். ஒவ்வொரு சீனும் அவங்க குடிச்ச மாதிரியே நடிக்கல, நிஜமாலே குடிச்சிருந்தா எப்படி எல்லாம் நடப்பாங்க, பேசுவாங்க, பாடி எப்படி ரியாக்ட் பண்ணுன்ற மாதிரி தத்ரூபமா காமிச்சிருப்பாங்க. அதனாலே என்னமோ தெரியல இந்த படம் இப்ப வரப்போற ஆஸ்கார் அவார்ட்ல பெஸ்ட் இன்டர்நேஷனல் ஃபீச்சர் ஃபிலிம் கேட்டகரியில டானிஷ் மொழிகள் சார்பா செலக்ட் ஆயிருக்கு. இந்த நாலு குடிகார டீச்சர்ஸ் கேரக்டருக்காகவே இந்த படத்துக்கு தாராளமா ஆஸ்கார் அவார்டு கொடுக்கலாம்னு நான் சொல்லுவேன். இருந்தும் இந்த படத்தோட கதையை நீங்க முழுசா பாத்துட்டு இந்த படத்துக்கு ஆஸ்கார் கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சோ வெயிட் பண்ணவே தேவையில்ல, ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ள போலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த கதையில வர ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், அதுதான் சரக்கு. எப்படி நம்ம தமிழ்நாட்டுக்கு கேபிட்டல் ஸ்டேட் சென்னை சொல்றோமோ அதே மாதிரி தான் நார்த் யூரோப்புக்கு கேபிட்டல் டென்மார்க் சொல்லுவாங்க. அந்த டென்மார்க்ல இருக்க கோப்பனேகன் அப்படின்ற ஒரு ஊருக்குள்ளதான் இந்த படத்தோட முழு கதையும் நகருது. நான் எதுக்காக ஊர் பேரெல்லாம் கஷ்டப்பட்டு சொல்றேன்னா நம்ம ஊர் மாதிரி கிடையாது அந்த ஊர். ஏன்னா அந்த ஊருக்காரங்க பொறுத்த வரைக்கும் சாராயங்கிறது ஒரு சர்பத்து மாதிரி, இஷ்டத்துக்கு அடிப்பாங்க, எப்ப வேணா அடிப்பாங்க, சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாரும் அடிப்பாங்க. லோக்கல் பிராண்ட்ல இருந்து ஃபாரின் பிராண்ட் வரைக்கும் எதையும் விட்டு வைக்க மாட்டாங்க, அம்புட்டையும் டேஸ்ட் பண்ணி எக்ஸ்ட்ராவா மிக்ஸ் பண்ணி வேற அடிப்பாங்க. அப்பறப்பட்ட குடிக்கு ஃபேமஸ் முந்தி விருந்த கொஞ்சம்
பொறுப்பாகவும் நல்லா ஆக்டிவாகவும் புதுசு புதுசாக கற்பனைகள் யோசிக்கிற மாதிரியும் செயல்பட ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றான். இதை கேட்டு அந்த பக்கிங்க ஓகே அப்படியா அப்படின்ற மாதிரி எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல, அப்படியே ஜாலியாக பார்ட்டி என்ஜாய் பண்றாங்க. நம்ம மார்டின் மட்டும் சோகமாவே இருக்கிறத பார்த்த அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸுங்க அவனை கொஞ்சம் சுறுசுறுப்பு ஏத்தலாமே அப்படின்ற மாதிரி பழைய ஞாபகங்களை கிண்ட ஆரம்பிக்கிறாங்க. தற்கான மார்ட்டினே இவனோட சின்ன வயசுல பார்க்கும்போது ஒரே ஜீன்ஸ் பேண்ட் தான் போட்டு ஊர் ஊரா சுத்திட்டு இருக்காப்ல, பயவில் திருட்டு வேலை தான் பாக்குதுன்னு பார்த்தா ஊர் ஊரா போய் பேலட் டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். சும்மா சொல்லக்கூடாதுப்பா, மனுஷன் பேலட் டான்ஸ்ல பேத்தெடுப்பாப்ல, அதுவும் ஒரு முட்டி ஸ்டெப் போடுவா பாருங்க. எப்பா எப்பா மார்ட்டினே, அந்த ஸ்டெப் ஒரு வாட்டி போட்டு காட்டா அப்படின்னு உங்க உசிப்பேத்தி விட, யோ ஜும்மாரியா எனக்கு முதுகு பிடிக்குது போயா வயசாயிடுச்சு அப்படின்ற மாதிரி மார்ட்டின் தட்டி கழிக்கிறாப்ல. பரவாயில்ல, நம்ம மார்ட்டின் சோகத்துல இருந்தவன் சந்தோஷம் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் சந்தோஷம். அப்படியே சரக்கடிச்சுட்டு வெளியில போதையில திருநாய் மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்குங்க. இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ்னால ஜாலி தாங்க. இப்படியே அன்னைக்கு நாள் கடந்து போகுது, அடுத்த நாள் காலையில தடபுடலா கிளம்புறாங்க ஸ்கூலுக்கு. நம்ம மார்ட்டின் ஸ்கூலுக்கு வந்துட்டாரு, ஆனா ரொம்ப நேரமா பேக்ல சரக்கு பட்டல வச்சுக்கிட்டு கார்ல என்னமோ உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா நேத்து பர்த்டே பார்ட்டில நம்ம நிக்கோலஜி ஒரு தீரி சொன்னாப்ல, அதான் நம்ம ரத்த ஓட்டத்துல ஆல்கஹால் லிமிட் 0.5% இருந்தா உடம்பு ரொம்ப சுறுசுறுப்பாகும், அதே நேரம் நிறைய கற்பனைகள் உருவாகும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாப்ல, அதே தான் இப்ப மார்ட்டின் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அவனோட வாழ்க்கையே சக்கர போடாத காப்பி மாதிரி சப்புன கிடக்கு. சரி, அந்த வாழ்க்கையில கொஞ்சம் விறுவிறுப்பு ஏத்தலாம் அப்படின்ற மாதிரி நம்ம நண்பர் சொன்ன ஐடியாவே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இறங்குறாரு. ஸ்ட்ரெயிட்டா பாத்ரூம் போறாரு, அளவுக்கு அதிகமா சரக்கு அடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக லிமிட்டாவே சரக்கு அடிச்சுட்டு அதை ஊதி பார்த்துட்டு 0.5% தான் இருக்கா அப்படின்னு செக் பண்றாரு. கரெக்டா இருக்கு, அதே ரேஞ்சில ஸ்ட்ரெயிட்டா ஸ்கூலுக்கும் போறாரு. கொஞ்ச நேரத்துல பசங்களுக்கு பாடமும் எடுக்க பசங்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. என்ன வழக்கமா அறுவாதான் போடுவான், இன்னைக்கு லைட்டா பிளேடு தான் போடுறான் அப்படின்ற மாதிரி இவரோட டீச்சிங் டெக்னிக்கே கொஞ்சம் வேற மாதிரி மாறி இருக்கு. இந்த விஷயத்த நம்ம மார்ட்டினே உணர்றாரு. அப்ப பரவாயில்ல, சரக்கு தேரி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிறாரு. பட் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போலான்னு பார்த்தா அவருக்கு வண்டி ஓட்டவே தயக்கமா இருக்கு. ஏன்னா சரக்கு அடிச்சிருக்காருல, எங்க விட்டுட்டாருனா அந்த பயம் தான். அந்த நேரம் கரெக்டா அவரோட ஃப்ரெண்ட் நிக்கோலஜ மீட் பண்ணி, இந்த மாதிரி நான் சரக்கு அடிச்சிருக்கேன், சோ என்னால டிரைவ் பண்ண முடியாது, நீ உன்னோட கார்ல என்ன டிராப் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது அவரும் கார்ல ஏத்திட்டு போறாரு. போயிட்டு இருக்கும் போதே இன்னைக்கு டெஸ்ட் பண்ண அந்த ஆல்கஹால் தேரியை பத்தி அவர் சொல்றாரு, அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. இதை கேக்குறப்ப நிக்கோலஜுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்த நிமிஷமே டாமிக்கும் பீட்டருக்கும் போன் பண்ணி இந்த விஷயத்த பத்தி சொல்றான். ஸ்ட்ரெயிட்டா அவங்க வீட்டுக்கு போறாங்க, ஒரு மீட்டிங்கும் போடுறாங்க. இந்த மாதிரி நம்ம பையன் மார்ட்டின் இன்னைக்கு டெஸ்ட் பண்ணிருக்காப்ல, ரொம்ப நல்லாவே ரிசல்ட் வந்திருக்கு, சோ நாமளும் இதை ஃபாலோ பண்ணலாம், நம்ம வாழ்க்கை கொஞ்சம் மாறும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒரு சபதம் எடுத்துக்கிறாங்க இந்த சாராயம் தேரிக்கு. அது என்ன சபதம்னா 0.05% மேல சரக்கு அடிக்க கூடாது, அப்படி அடிச்சுன்னா அவங்க வீட்டுல தான் இருக்கணும், அவனுக்கு ஸ்கூலுக்கு வரக்கூடாது. இன்னொரு விஷயம், 8 மணிக்கு மேல ராத்திரி குடிக்க கூடாது. இந்த மாதிரி குறிப்பிட்ட சில சபதங்கள்லாம் எடுத்து அந்த தேரியில இறங்குறாங்க 4 பேருமே. அதே மாதிரி நாளைக்கு வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு வரும்போதே வாட்டர் பாட்டில தண்ணியை மிக்ஸ் பண்ணி சரக்கு எடுத்துட்டு வந்துடுறாங்க. அதுக்கு ஏத்தாப்புல அந்த பெர்சன்டேஜ் கரெக்டா இருக்கான செக் பண்றதுக்காக 6 அந்த சரக்கு ஊதுற மிஷினையும் வாங்கிடுறாங்க. எல்லாமே கரெக்டா இருக்குன்னு டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பாடத்தை நடத்த போறாங்க. வழக்கமான லெவலுக்கு இல்லாம ரொம்ப புத்துணர்ச்சியாவே போறாங்க. நம்ம மார்ட்டின் அவங்க பசங்களுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமாவே ஹிஸ்டரி கிளாஸ் எடுக்கிறாரு. எப்படி எடுக்கிறாருன்னா, நாட்டுக்காக போறான்னா சில தலைவர்களை பத்தி அந்த பசங்களுக்கே தெரியாத சில புது விஷயமா சொல்லி விடுறாரு. இதை கேள்விப்படுற அந்த பசங்களும் ரொம்ப ஆச்சரியத்திலே ரொம்ப பிரமிப்பா கிளாஸ் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில இவரு தான் அந்த தலைவர்னு போட்டோ காமிச்சதுமே அந்த பசங்களுக்கு ஒரு பெரிய பிரேக் டவுனா இருக்கு. அடேங்கப்பா, இவர் இப்படி எல்லாம் பண்ணாரா அப்படின்ற மாதிரி அவங்க வரலாற தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்தது. நம்ம மார்ட்டின் அந்த பசங்களுக்கு சுலபமா பாடம் எடுத்த மாதிரி இருந்தது. இதே நேரம் நம்ம மியூசிக் டீச்சர் பீட்டரும் பசங்களை எல்லாருமே ஒன்னா உட்கார வச்சுட்டு கோரஸா பாட்டு பாட சொல்ல அதுலயும் சில பிழைகள் இருக்குது. அப்ப நம்ம பீட்டர் என்ன பண்றாப்ல, ஃபுல்லா கதவை சாத்திட்டு இருட்டா கிடக்குது ரூம், எதை பத்தியும் நினைக்காதீங்க, கண்ணை மூடிட்டு ஒரே சாங்ல நீங்க பாட்டுக்கு பாடுங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. பசங்க எல்லாருமே கரெக்டா அதுக்கு ஏத்த மாதிரி இருட்டுல பாட ஆரம்பிக்கிறாங்க. சூப்பரா கேட்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி விதவிதமா எல்லா டீச்சர்ஸும் ரொம்ப அழகாவே பாடம் எடுத்து ஆரம்பிக்கிறாங்க. லஞ்ச் பிரேக் அப்ப மார்ட்டின் நிக்கோலஜ் பீட்டர் 3 பேருமே இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம பிளான் நல்லா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு, சரி டாமி என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி பாக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க நம்ம டாமி அவங்க பசங்களுக்கு ஃபுட்பால் கோச்சிங் பண்ணிட்டு இருக்கான். அதுல ஒரு கண்ணாடி போட்ட பையனுக்கு நம்ம டாமி டீச்சர்னா ரொம்பவே பிடிக்கும். அவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி அந்த கண்ணாடி போட்ட பையன் அழகா கோல் போட்டுறான். இது நம்ம டாமிக்கு ரொம்பவே சந்தோஷம். இப்படி அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ்களோட வாழ்க்கை கொஞ்சம் சந்தோஷமாவே போதுன்னு சொல்லலாம். நம்ம மார்ட்டினோட வைஃப் கிட்ட சகஜமா பேச ஆரம்பிக்கிறாரு. இப்படி இருக்க சொல்ல ஒரு நாள் நம்ம டாமி பிடி ரூமுக்கு பால் வைக்கிறதுக்காக போறான். ஆனா அவருக்கு முன்னாடி ஆல்ரெடி அந்த ரூம்ல ஒருத்தர் இருக்காரு. அவர் அந்த ரூம்ல ஒரு சரக்கு பாட்டில் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. நம்ம டாமி இந்த விஷயத்துல தெரிஞ்சும் தெரியாத மாதிரி ரியாக்ட் பண்ண அடுத்த நாளே அந்த ஆள் பிரின்சிபல் கிட்ட சொல்லி விட்டுறான். இந்த விஷயத்த கேள்விப்பட்ட நம்ம பிரின்சிபலும் வரிசையா எல்லாரையும் நிக்க வச்சு வண்ட வண்டியா கழுவி ஊத்துறாங்க. இந்த 4 டீச்சர்ஸுமே சரி நம்ம மேலதான் இந்த தப்பு இருக்கும் போல அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்த கொஞ்சம் பெருசாவே எடுத்துக்கிறாங்க. அடுத்த நாளே அவங்க வீட்டுல ஒரு மீட்டிங் போடுறாங்க. கிட்டத்தட்ட நம்ம பிளான் இந்த ஸ்கூலுக்கே தெரிஞ்சிருக்கும். அதனால இந்த விஷயத்தை பட்டும் படாத மாதிரி யாருக்கும் தெரியாம நம்ம நாசுக்கா செய்ய ஆரம்பிக்கணும். போதையில எதுவும் உளறி வச்சிடக்கூடாதுன்றதுனால ரொம்ப ஸ்ட்ராங்காவே சபதம் போட ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே அவங்களோட வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. அப்ப ஒரு நாள் நம்ம மார்ட்டினுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா தோணுது. 0.05% நம்ம இந்த அளவுக்கு சுறுசுறுப்பா இருக்கோம்னா 0.010% நம்ம எவ்வளவு சுறுசுறுப்பா இருப்போம் அப்படின்ற மாதிரி தேரியா அடுத்தகட்ட விதமா கொண்டு போனங்கிறதுக்காக 0.10% அளவுக்கு சரக்கு அடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போறாரு நம்ம மார்ட்டின். ஆனா லெவல் கொஞ்சம் அதிகமா இருக்குன்றதுனால டக்குன்னு அவரோட உடம்புக்கு செட் ஆகல. அப்படியே சிவபோதையில வளைஞ்சு நெளஞ்சு நடந்து போய் முட்டி மூக்கல ரத்தமே வந்துருச்சு. இதை கவனிக்கிற டாமியும் மூக்கல பஞ்சு வச்சு விடுறான். பரவாயில்ல நண்பா, இன்னைக்கு அப்படி இப்படிதான் இருக்கும், நான் எப்படியா சமாளிச்சிடறேன்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டா பசங்களுக்கு பாடம் நடத்த போறாரு மார்ட்டின். ஆனா 0.5% விட 0.10
10% பயங்கர கிரியேட்டிவா யோசிக்க தோணுது அவருக்கு. வெரைட்டி வெரைட்டியா வகை வகையா ஹிஸ்டரி எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பசங்க ரொம்ப ஆர்வமா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே கிளாஸுக்கு வெளியில இருந்து நம்ம நிக்கோலஜி வேடிக்கை பார்க்கும் போது அவனுக்கு நண்ப எப்படி ஜம்முனு படம் நடத்துறான்னு சந்தோஷமா இருக்கு. பரவாயில்லையே 0.10% நம்ம நண்ப சாதிச்சுட்டான்னு அடுத்த நிமிஷமே நாமளும் இந்த பிளான ஃபாலோ பண்ணலான்னு அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்குமே மெசேஜ் அனுப்பி விட்டுறான். அடுத்த நாளே டாமி நிக்கோலஜி பீட்டர் அவங்களும் 0.10% அளவுக்கு சரக்கு அடிச்சுட்டு பாடம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. முந்தி இருந்ததை விட இப்போ உடம்புல சுறுசுறுப்பு தானே கொஞ்சம் அதிகமாவே இருக்குங்கிறத அவங்களும் உணர்றாங்க. இந்த கேப்ல நம்ம மார்ட்டினோ அவரோட ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் போறாரு. அவங்க பசங்க கூட மனசு விட்டு பேசுறாரு. ஃபேமிலி கூட கொஞ்சம் ஜாலியா மிங்கிளாரு. அவரோட ஒய்ஃபுக்கும் அவருக்கும் ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் ரொமான்ஸ் பிக்கப் ஆகுது. அவரோட ஒய்ஃப் டாமி பழைய மாதிரி ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சந்தோஷமாறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும் போதே அந்த நாலு ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஒரு நாள் நம்ம நிக்கோலஜியோட வீட்டுல ஒரு மீட்டிங் போறாங்க. அப்ப நம்ம நிக்கோலஜி இந்த தீரி முழுசா ஒர்க் அவுட் ஆன காரணத்தால ஒரு குட்டி ட்ரீட் மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களை வைக்கிறான். மாப்பிள்ளைங்களா ஒரு புது சரக்கு உசார் பண்ணிருக்கேன், இதை அடிச்சு பாருங்க, டேஸ்ட் வாயிலே ஒட்டிக்கும், நீங்க விடவே மாட்டீங்கன்னு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம மார்ட்டின் கொஞ்சம் அளவாவே இருக்கலாம், எதுக்கு இவ்வளவு செலிப்ரேஷன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். பட் இருந்தாலும் அவனுக்கு கிளாஸ்ல ஊத்தி வச்சிருக்காங்க. அதை பார்த்ததுமே அவனுக்கு வாய் நம்ம நமங்கிறது எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடறான். அடிச்ச அடுத்த நிமிஷமே அவனுக்கு அந்த டேஸ்ட் ஓட்டி போயிடுது. ஐயோ மாப்பிள பயங்கரமா இருக்கியா ஊத்தியா அப்படின்னு சொல்லி 14 ரவுண்ட் கிட்ட போயிடறாங்க. போதையோட உச்சகட்டத்துல இருக்கும் போது நம்ம நிக்கோலஜோட ஒய்ஃப் வீட்டுக்கு சமைக்கிறதுக்காக பிஷ் வாங்கிட்டு வர சொல்ல இந்த பக்கிங்களும் சரி பிஷ் வாங்குறதுக்காக கடைக்கு போகணும்னு சொல்லி ஃபுல் போதைக்கும் கடைக்கு போறாங்க. ஆனா போதையில கடையில ஸ்கேட்டிங் பண்ணி கண்ணாபிடமா பொருளை போட்டு உடைக்க அந்த கடை ஓனர் இவங்களை துரத்திடுறாரு. ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க அதை பத்தி கவலைப்படல. கடல தானே பிஷ் இருக்காது, நாங்க கடல்ல பிடிப்பட்டாலும் சொல்லி ஆளுக்கு ஒரு பிஷிங் நட்டை வாடகைக்கு வாங்கி ஜாலியா பிஷிங் பண்றாங்க. ரொம்ப நேரமா பிடிச்சிட்டே இருக்காங்க, மீனே கிடைக்க மாட்டேங்குது. ஆனா நிக்கோலஜி வேற ஒரு கடைக்கு போய் பிஷ்ஷே வாங்கிட்டான். ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க விட மாட்டேங்கிறாங்க. இறா மாப்பிள்ள ஒரு பிஷ்ஷாவது பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லி நம்ம மியூசிக் டீச்சர் பீட்டர் அவர் கடல்ல விழுந்து பிஷ தேட ஆரம்பிக்கிறாப்ல. அப்புறம் அவனையும் தூக்கிட்டு போய் ஸ்ட்ரெயிட்டா ஒரு பப்புக்கு போறாங்க. அங்க ஒரு பெரிய பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. நம்ம மியூசிக் டீச்சர் ஈர சட்டை எல்லாத்தையுமே கழட்டி போட்டுட்டு சிவபோதையில மியூசிக் வச்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம டாமி டேபிள் மேல நின்றுட்டு பேலட் டான்ஸ் ஆடுறாங்கிற பேர்ல பொத்து பொத்து விழுந்துட்டு இருக்கான். அங்கே சூதாட்ட ஆடுறாங்க, சரக்கு திடுறாங்க, பார்ட்டி என்ஜாய் பண்றாங்க. வெளியில ரோட்டுக்கு வந்ததுமே நான் தான் முதல்ல வீட்டுக்கு போறேன்னு சின்ன குழந்தைங்க மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க. ஒரு வழியா நம்ம நிக்கோலஜி ஃபுல் போதையில அவனோட வீட்டுக்கு வந்து சேர்றான். படிக்கட்டுல ஏறவே முடியல தலைவரால, அந்த அளவுக்கு மப்பு. எப்படியோ சோக்காலாம் கட்டி போட்டுட்டு அவனோட ஒய்ஃபோட பெட்ல படுத்துட்டு இருக்கும் போதே சுட சுட மூச்சா பெஞ்சு வச்சிடறான். அடுத்த நிமிஷமே அவனோட ஒய்ஃப் கரும்பு பிடிச்சவனே என்ன காரியம்டா பண்ணி தொலைறான்னு சொல்லி அவசர அவசரமா எந்திரிச்சு ஓடுறான். என்ன குழந்தையோட மோசமா இருக்கடா கரடி பேல, போட நான் எங்க அக்கா வீட்டுக்கு போறேன்டா அப்படின்னு சொல்லி அவ கோச்சிட்டு போயிடறான். ஆனா இவனும் அதை பத்தி எதுவுமே கவலைப்படாத அதே போதையில அவன் படிக்கு படுத்துட்டு இருக்கான். இவனாவது பரவாயில்லங்க, அவனோட வீட்டுக்கு வந்தாலும் சேர்ந்தான். ஆனா நம்ம மார்ட்டின் ஃபுல் போதையில பக்கத்து வீட்டுக்காரனோட வீட்டு வாசல்ல நாய் மாதிரி விழுந்து கிடக்குறாரு. இவர் இப்படி விழுந்து கிடக்கிறத அந்த வீட்டுக்காரங்க கவனிச்சு இவரோட வீட்டு ஆளுங்களுக்கு போன் பண்ணி அவரோட பையன் வந்து பாக்குறான். அவங்க அப்பா போதையில ரோட்ல படுத்து கிடக்குறாரு. அவனுக்கு ஒரு பக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களா பாக்குறாங்களேன்னு ரொம்ப அசிங்கமா இருக்கு. இன்னொரு பக்கம் அப்பா ஏன் இந்த மாதிரி குடிச்சு தொலைறாருன்னு சொல்லி ரொம்ப அவமானமா இருக்கு. எதுவுமே பேசல அவங்க அப்பாவை தூக்கிட்டு போய் ஸ்ட்ரெயிட்டா வீட்டு பெட்ரூம்ல படுக்க போட்டுறான். அவர் நல்லா தூங்கி எந்திரிச்சதும் போதெல்லாம் இறங்கினதுக்கு அப்புறம் பொறுமையா வந்து டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவங்க பசங்களுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு, அப்பா ஏன்ப்பா இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்க அப்பா என்னத்த பேச எதுவுமே பேசாம அமைதியா உட்காந்துட்டு இருக்காரு. அந்த நேரம் அந்த ரெண்டு பசங்களையும் கொஞ்சம் வீட்டுக்குள்ள போங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அதாவது மார்ட்டினோட ஒய்ஃப் மார்ட்டின் கிட்ட ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, உங்களுக்கும் கொஞ்சம் கூட அக்கறையா இல்ல, நம்ம பசங்க எல்லாருமே இருக்காங்க, இந்த மாதிரி நேரத்துல ஏன் இப்படி குடிச்சிட்டு திரியறீங்கன்னு சொல்லி கண்டபடி திட்டி விடுறா. நம்ம மார்ட்டினும் கொஞ்சம் பொறுமையா தான் கேட்டுட்டு இருக்காரு. பட் ஒரு கட்டத்துக்கு மேல அவருக்கே பயங்கர காண்டாயிடுது, அந்த இடத்த விட்டு கோச்சிட்டு போயிடுறாரு. ஆனா போன ஒரு ஸ்ட்ரைட்டா எங்க போறாரு நினைக்கிறீங்க, மறுபடியும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு தான் போறாரு. அவங்களும் மறுபடியும் சரக்கு ஊத்தி கொடுக்குறாங்க. இவரு சலிக்காம மறுபடியும் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. போதையில என்ன பண்றதுன்னே தெரியாம பெனாத்திட்டு இருக்காங்க நாலு பேருமே இஷ்டத்துக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல தலைவலி தாங்க முடியாத அளவுக்கு சத்தியமா இனிமேல் சரக்கே அடிக்க கூடாதுன்ற மாதிரி பயங்கரமான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. இப்படி அடிக்க நாளும் கடந்து போக அடுத்த நாள் அவங்க ஸ்கூல்ல ஒரு டீச்சர்ஸ் மீட்டிங் நடக்குது. நம்ம மார்ட்டின் நிக்கோலஜ் பீட்டர் அவங்க மூணு பேருமே நேத்து நடந்த கூத்தால சரக்கே அடிக்காம அந்த மீட்டிங்ல கலந்துக்கிறாங்க. ஆனா நம்ம டாமி இதை பத்தி எதுவுமே கொலப்படாம பயங்கரமா சரக்கு அடிச்சுட்டு ஒரு மப்ல அந்த மீட்டிங்ல கலந்துக்கிறான். நிக்க கூட முடியாம டேபிள் எல்லாத்தையுமே தள்ளி விட்டுட்டு இருக்கான். அந்த அளவுக்கு போதையில இருக்கான் டாமி. இவன் எப்படி பண்றதெல்லாம் பார்க்கும் போது அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கும் சரி இவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி செம வெறுப்பா இருக்கு. எதுக்காக இந்த நேரத்துல போய் குடிச்சு தொலைஞ்சான்னு பயங்கர காண்டா இருக்காங்க அவங்களே. கடைசியில நம்ம மார்ட்டினே அவன் அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு அவனோட வீட்டுக்கு வந்துடுறான். ஃபுல் போதையில கிடக்குற அவனை பெட்ல படுக்க வச்சு அவன் போதை இறங்குற வரைக்கும் அந்த வீட்டுலயே அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா போதை இறங்கி எந்திரிச்சு வந்து பாக்குறான். மார்ட்டின் அவனோட நாயோட உட்காந்துட்டு இருக்கான். சாரி மச்சான், நீ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க போல, நான் மனுச்சிரு அப்படின்னு சொல்லி மார்ட்டினா அவனோட வீட்டுக்கே அனுப்பி வைக்கிறான். டாமி போறதுக்கு முன்னாடி டாமி மார்ட்டின் கிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்குறான். என்னதுன்னா, எனக்கு தெரியும் மச்சான் நீ உன்னோட ஒய்ஃபை ரொம்பவே லவ் பண்ற, எதுக்காக உங்களுக்குள்ள தேவையில்லாத சண்டை ஈகோ எல்லாம், அதனால அவ கூட சந்தோஷமா பழைய மாதிரி வாழு மச்சா அப்படின்னு அவன் சொல்றான். மார்ட்டினும் இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டே கிளம்புறான். சரி அடுத்த நாளே அவனோட ஒய்ஃபை கூப்பிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்ல ரெண்டு பேருமே மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. என்ன மன்னிச்சுக்கோமா, அன்னைக்கு நான் தெரியாம குடிச்சிட்டேன், அதனால நான் என்னென்னமோ வளரி உன் கூட தேவையில்லாம சண்டை போட்டுட்டு போயிட்டேன், நம்ம பழைய மாதிரி ஒன்னா சேர்ந்து வாழலாம் அப்படின்னு இவன் சொல்லும் போது அவளோட ஒய்ஃப் இதை பத்தி எதுவுமே பேசாம அவ பாட்டுக்கு எஞ்சி போயிடுறான். மார்ட்டினும் அவளோட ஒய்ஃபை சமாதானப்படுத்தல. சரி அவளுக்குள்ள கோவம் இருக்கு, அவளே புரிஞ்சுக்கிட்டு வருவா அப்படின்னு சொல்லி அவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா நாட்கள் நகருது. கொஞ்ச நேரத்திலே அந்த ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாமும் வந்துருது. டீச்சர்ஸும் அவங்க ஃபுல் சப்போர்ட்
அமௌண்ட் கொடுத்து பாடம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க, பசங்களும் நல்லாவே பிக்கப் பண்ணிட்டு செமஸ்டர் எக்ஸாம் நல்லாவே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இங்க நம்ம டாமி அவனோட நாய்க்குட்டியை மட்டும் தூக்கிட்டு அவனோட போட்ல கடல்ல ஒரு ட்ரிப் மாதிரி போறான். நம்ம டாமி ஸ்கூலுக்கு போகாம இங்க என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இன்னைக்கு மீட்டிங்ல குடிச்சிட்டு வந்த காரணத்தால நம்ம டாமியை வேலையை விட்டே தூக்கிட்டாங்க. சோ இதனால வெறுத்து போன டாமி அவனோட நாயை கூட்டிட்டு ஜாலியா கடல்ல ஒரு ட்ரிப் போறான். போட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி கட்டுறாங்க. டக்குனு கட் பண்ணா இன்னொரு பக்கம் செமஸ்டர் எக்ஸாம்ல எல்லா பசங்களுமே பாஸ் ஆகி பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட கோச்சிங் மூலமா பசங்க செமஸ்டர் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டாங்கன்னு நினைச்சு நம்ம மார்ட்டின், நிக்கோலஜ், பீட்டர் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கரெக்டா அதே நேரத்துல தான் நம்ம டாமி இறந்து போயிட்டாங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. இதை கேள்விப்பட்டதுமே நம்ம மார்ட்டினுக்கு அதிர்ச்சியில என்ன பேசுறதுன்னு தெரியாம வாயடிச்சு போய் நிக்கிறான். பட் அங்க ஃபேர்வெல் பார்ட்டி சிறப்பா நடந்துட்டு இருக்கிற காரணத்தால எதுவுமே ஃபீலிங்ஸ் அவங்க வெளிக்காட்டிக்கல. அடுத்த நாள் டாமியை நல்லடக்கம் செய்யறதுக்காக அவங்க சர்ச்சுக்கு போறாங்க. டாமியோட ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கிறாங்க. அதே நேரம் டாமிக்கு பிடிச்ச அந்த கண்ணாடி போட்ட குட்டி பையனும் டீச்சருக்காக வேண்டிக்கிறான். அப்படியே அந்த சவப்பெட்டியை மண்ணுக்குள்ள புதைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மீதி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டாமியை நினைச்சிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருக்காங்க. அந்த நேரம் நம்ம மார்ட்டினுக்கு சரக்க பார்த்தாலே கையெல்லாம் உதறது, பயப்பட ஆரம்பிக்கிறான். ஏன்னா இந்த சரக்குனால தான் டாமி இறந்து போனான்றதுனால இனிமேல் சரக்கு அடிக்கணுமா அப்படின்னு ரொம்பவே தயக்கமா இருக்கான். இப்படி பேசிட்டே இருக்கும் போதே அந்த நேரம் அவனோட ஒய்ஃப் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. நாம பழைய மாதிரியே மறுபடியும் வாழலாம் மார்ட்டின் அவ சொல்லிருப்பா. இதை படிக்கிறப்ப டாமி சொன்ன வார்த்தை தான் நம்ம மார்ட்டினுக்கு ஞாபகமா வந்துட்டு போகுது. அவனு இதை பத்தி எதுவுமே பேசிக்கல, சரி நம்ம பழையபடியே வாழலாம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணி விடுறான். கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு அந்த செமஸ்டர் எக்ஸாம்ல பாஸ் ஆன அந்த ஹைஸ்கூல் பசங்க எல்லாருமே செலிப்ரேஷன் பண்றதுக்காக ஜாலியா ஒரு பஸ்ல வராங்க. இதை கவனிக்கிற அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸுமே அவங்களோட செலிப்ரேஷன்ல இவங்களும் கலந்துக்கிறாங்க. ஆனா அந்த ஸ்கூல் பசங்க இவங்களாலதான் நம்ம பாஸ் ஆனோம் அப்படின்றதுனால ஒவ்வொரு டீச்சரையும் தூக்கி போட்டு கொண்டாடுறாங்க. மார்ட்டினுக்கும் நிக்கலஜுக்கும் பீட்டருக்கும் மூணு பேருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளால நம்ம பசங்க பாஸ் ஆயிட்டாங்கன்றதுனால ஆளுக்கு கையில ஒரு பீர் பாட்டில வச்சுக்கிட்டு ஜாலியா குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதே நேரத்துல நம்ம மார்ட்டினும் பயங்கரமா பீர் அடிச்சுட்டு அவரோட பழைய பேலட் டான்ஸ விரித்தனமா ஆடிட்டு இருக்காரு. அந்த முட்டிஸ்த பொண்ணு போட பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. அந்த வயசுல அது போறதெல்லாம் பெரிய விஷயம். காட்டுத்தனமா குரங்குத்தனமா போதையில அப்படியே நலஞ்சு நலஞ்சு பெல்ட் எல்லாம் அடிச்சு பயங்கரமா ஆடுறாரு மார்ட்டின். இவரு இப்படி ஆக்ரோஷமா ஆடுறதெல்லாம் பார்க்கும் போது ஒரு பக்கம் டாமி இறந்து போயிட்டாரான்னு சோகத்துல ஆடுறாரா, இல்ல பசங்க பாஸ் ஆயிட்டாங்களான்னு சந்தோஷத்துல ஆடுறாருன்னு நமக்கே ரொம்ப குழப்பமா இருக்கு. ஏதோ ஒண்ணு மனுஷன் சந்தோஷத்துல ஆடுறாருன்னு நினைச்சு நம்ம பாட்டுக்கு விட்டுற வேண்டியதான். வெறுத்தனமா ஆடிட்டு இருக்கும் போது டக்குனு கடலோரம் பாயிறாரு. அப்படியே ஒரு ஃப்ரீ ஷாட்டோட இந்த படத்தை ஹாப்பி எண்டிங்கோட முடிக்கிறாங்க. ஓகே நண்பா, இதுவரைக்கும் இந்த படத்தோட கதையை கேட்ட நீங்க இப்ப இந்த படம் ஆஸ்கர் வாங்குமா வாங்க கூடாதா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருப்பீங்க. வாங்கணுமா வாங்க கூடாதா அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல தாராளமா சொல்லலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுன்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் இதே மாதிரியான ஒரு டக்கரான படத்தோட அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you.